ஹலோ அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு பித்தளைய பத்தின ஒரு புரிதலை கொடுக்க போறோம் சோ இங்க நீங்க பார்க்குறது ஒரு சைனீஸ் கஸ்டமர் கொடுத்த ஒரு சிலை அண்ட் அடுத்து இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் பித்தளை குடம் இப்போ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்ணப்பட்டது தான் ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கலர் டிஃபரன்ஸ் இருக்கு ஏன் ஒன்னுத்துல மட்டும் கோல்டு கலர் அதிகமா தெரியற மாதிரி இருக்கு இந்த சைனீஸ் சிலையும் பித்தளை தான் ஆனா இதுல கோல்டு கலரோட இன்டென்சிட்டி குடத்தை விட கம்மியா தெரியுது இந்த சைனீஸ் ஸ்டாச்சுவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பித்தளை குடம் இன்னமும் கோல்டா தெரியுது ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டுமே பாலிஷ் தான் பட் இந்த கலர் டிஃபரன்ஸ்க்கான காரணம் என்னன்னா பித்தளையில கலந்திருக்க செம்பு அப்புறம் துத்தநாகத்தோட தான் காரணம் ஒன்னத்துல அதிக செம்பு கலக்கப்பட்டிருக்கு இன்னொன்னுத்துல செம்பு கம்மியா கலக்கப்பட்டிருக்கு எங்க கிட்ட பாலிஷ் பண்றதுக்கு பொருட்கள் வரப்போ நாங்க அதோட ஒரிஜினல் கலருக்கு அதை மாத்தி கொடுப்போம் உதாரணத்துக்கு பாலிஷ் பண்ணப்பட்ட இந்த ரெண்டு காமாட்சி விளக்க பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி பாலிஷ் பண்ணப்பட்டிருந்தாலும் அதோட அவுட் கம் டிஃப்ரெண்டா இருக்கும் சோ பித்தளைய பத்தின புரிதல் உங்களுக்கு இப்போ அதிகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மற்றும் கிளீன்ஸ்டன் மெட்டல் பாலிஷிங்க எல்லா சோசியல் மீடியாலும் ஃபாலோ பண்ணுங்க